ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் சங்கீதம் இருபத்தி ஏழில் கடைசி வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன் சங்கீதம் இருபத்தி ஏழில் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் எப்படியா சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்துரு திடமனதா இரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்துரு அப்படின்ட்டு அப்போ இந்த வசனத்தில் நாலு காரியங்கள் இருக்கு இல்லையா கர்த்தருக்கு காத்துரு அப்படின்றார் அப்போ ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அவருடைய நேரத்திற்காக அவருடைய வேலைக்காக இல்லை அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஏன்னா சில சமயம் இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா ஒரு காரியத்தை நம்ம உடனே பெற்றுக்கொள்ளணும் இல்லை ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில உடனே நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் விரும்புகிறோம் அதே போல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் விரும்புகிறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் வரப்போ என்ன ஆகிடுது ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது நம்ம வந்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆண்டவருக்காக காத்திருக்க முடியாமல் நம்மளே சில காரியங்களையும் செய்ய வந்து முற்படுறோம் அப்போ அப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்கிற ஒரு முதல் காரியம் அந்த வசனத்தில் முதல் சொல்கிறது கர்த்தருக்கு காத்துரு அப்படின்றார் இல்லையா அது அது அதுலேயே வந்து ஒரு பெரிய ட்ரூத் வந்து இருக்குது நம்மளுக்கு ஒரு பெரிய உண்மையை ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய நேரத்திற்காக என்னுடைய வேலைக்காக இல்லை நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்காக நீ காத்துரு நீயா எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஆண்டவர் உங்களே என்னை பார்த்து இல்லையா அப்போது காத்திருக்கும் பொழுது இன்னொரு ஒரு காரியத்தை சொல்கிறார் அடுத்த அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா திடமனதாக இரு அப்படின்றார் அப்போ ஏன் வந்து திடமனதாக இருக்கணும் காத்திருக்கும் பொழுது எதற்கு திடமனதாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நான் சொன்னது போல் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ச ஒரு சராசரியாக ஒரு உலக பிரகாரமாக மற்றவர்கள் செய்கிறது போல் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறோம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோன்றப்போ ஒரு சில காரியங்கள் உலகத்திற்கும் நமக்கும் வேறுபட்டும் அப்போது அப்போ மற்றவங்க வந்து அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது இல்லையா அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி தப்பாக பேசலாம் இல்லை நம்மளை பற்றி ஒரு எல்லாம் தரக்குறைவாக பேசலாம் இல்லை நம்மளை குறித்து வந்து இவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் பேச பேசலாம் அப்போது இல்லை வந்து என்ன சொல்லலாம் இப்போ அவங்களும் சில நிர்பந்தங்களை கொடுப்பாங்க அப்போ இப்படி இருந்தால் வந்து சரிபடாது நீங்கள் எதாவது செஞ்சாகணும் அப்படின்ட்டு நம் நம்மளை வந்து ஏதாவது ஒரு வழியில் திணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை இது பண்ணுவாங்க அப்போ இல்லையா அப்போ பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ மனுஷர்கள் பலவிதமாக நமக்கு அவங்களோட ஒப்பீனியன்ஸு ரிவ்யூஸ் கொடுக்குறப்போ அப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம ஆண்டோருக்காக காத்திருக்கணும் அப்படின்றப்போ அப்போ நம்ம திடமனதாக இருந்தால் தான் முடியும் நம்ம வந்து சோர்வாகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சரி வேறு வழி இல்லை ஆண்டவர் வந்து நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு ஆண்டவர் வந்து ஒரு வழிவாசலை உண்டாக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நினச்சிட்டோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் மாம்சத்துக்கும் இல்லை அதே போல் மற்ற மனுஷனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நம்ம சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்றோம் அப்போ ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லாத சில காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்றோம் அப்போ அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு திடமனதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியமும் பலன் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உத்தரவாதம் ஏன் நம்மளை பலன் கொண்டு திடமனதாக இருக்க சொல்கிறாரு அவ நாம் போகிற இடம் எல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போகும் போகிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மளோடு வருகிறார் அப்போ ஆண்டவருடைய பாதையில் ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு நானும் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது அப்போ நம்ம எங்கே எந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டி போனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான கோலான காரியைப்படுத்துவனா ஆண்டு வருகிறார் அப்போ அப்போ திடமனதா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது இன்னொன்னு மூன்றாவது காரியம் அதே வசனம் சங்கீதம் இருபத்தேழு கடைசி வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இப்படியாக வசனம் சொல்லுகிறது அதாவது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார்னு போட்டிருக்கப்போ அப்போ பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவரோட வார்த்தை எப்படியா சொல்கிறது அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது அப்போது ஒரு ம ஒரு நம்ம எல்லாருமே மனுஷங்கண்ணா இல்லையா நம்மளாம் ஒரு ரோபோ மாதிரி கிடையாது நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கல் நெஞ்சு போல் இருக்க முடியாது நம்மளுக்கு நம்மளை சுற்றி சில காரியங்கள் நடக்கும் பொழுது இல்லை நம்மளுக்கும் எமோஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்போ அப்போ என்ன நடக்குது அந்த எமோஷன்ஸ் வந்து நிறைய ஆக பொழுது இல்லை சில காரியங்கள் நம்ம நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படணும்ட்டு தான் வசந்த சொல்லுகிறது அப்போ இல்லையா அப்போ தான் அந்த இருதயம் இழைக்க பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் தருவேன் சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன்றார் அப்போ அப்போ அதுதான் பாருங்க கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தருடைய நேரத்திற்காக கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்வார் என்று நானும் நீங்களும் காத்திருக்கும் பொழுது நாம் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ எப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு சோர்வு மனசோர்வு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுக்கிறார் அவர் நமக்கு பலன் தந்து நம்மளுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் அப்போது அதே போல் ஏசை நாற்பது முப்பத்தொன்றில் அதான் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி எலும்பி பரப்பார்கள் அவர் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இருக்குது அப்போ அப்போ பாருங்க ஒவ்வொரு தடவை நம்ம சோர்ந்து போகும் பொழுது ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு சோர்வாக கொ காணும் பொழுது ஆண்டவர் நம்மளை இப்போ ஒரு புது பலத்தினால நம்ம நிரப்புறார் இல்லையா புதுகிய பலன் கொடுத்து இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை தொடர்ந்து முன்னோக்கி ஓடும்படி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார் அப்போது கடைசி அந்த பகுதி சங்கீதம் இருபத்தேழு அந்த கடைசி வசனத்தில் கடைசி பகுதி கர்த்தருக்கே காத்துரு அப்படின்ட்டு முத வந்து கர்த்தருக்கு காத்திருன்னு ஆரம்பிக்கிது வசனம் திருப்பி வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரெஸ் இன்னொரு ஒரு மறுபடியும் அதை எம்ஃபசிஸ் பண்ணுறார் கர்த்தருக்கு மாத்திரம் நீ காத்துரு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற நீ நம்பிக்கையை எழுந்து போயிடாத அப்படின்றார் என் ஏன்னா ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு இருபத்தெட்டு பதிமூன்று நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்றார் இல்லையா அப்போ ஆண்டவர் பாருங்கள் அவருடைய காரியத்தை அவருடைய திட்டத்தை அவருடைய நோக்கத்தை நம்மளோட வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இருந்து அவர் எடுக்க போகிறதில்லை ஏன்னா நம்மளை ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் அப்போது அப்போது அவருடைய நோக்கம் நிறைவேறும்பொழுது ஒருவேளை அது நம்ம எதிர்பார்த்ததாக இருக்கலாம் இல்லை நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம் இல்லை ஆண்டவர் வந்து வித்தியாசமான காரியங்களே நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா ஏசாயி ஐம்பத்தைந்து எட்டு ஒன்பது அதான் சொல்லுகிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகள் மேலாக இருக்கிறது உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு நான் உங்களை உங்களை குறித்து நான் உயர்ந்த எண்ணங்களை வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அப்போ சில சமயம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டால் போதும் எதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம் ஆனால் ஆண்டவர் வந்து நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதுனால அவருடைய திட்டத்தை நம்மளோட வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றும் பொழுது அது ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமாகவும் எண்ணி முடியாத அதிசயமாகும் தான் இருக்கும் அப்போ அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தி கொள்வோம் மறு மறுபடியும் நம்ம கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நானும் நீங்களும் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஏசாய நாற்பத்தைந்து பதினேழு கூட சொல்லுகிறது உங்கள் இறுதி இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக நீங்கள் ஒருபோதும் போவதில்லை நான் ஆண்டவர் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு ஒருபோதும் நாம் எட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாக ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருவார் அந்த முடிவு வந்து நாம் எண்ணி பார்க்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமான ஒரு காரியமாக தான் ஆண்டவர் செய்வார் ஒழிய எல்லாவற்றையும் நம்மளுடைய நன்மைக்காக செய்து முடுக்கிற ஒரு பரம தகப்பன் இல்லையா அவருடைய வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அதான் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை சார்ந்து நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு சம்பவங்கள் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியமுமே கர்த்தர் நம்மளுடைய நன்மைக்காக அதை முடிக்கிறத நம்ம வந்து ஒரு நாள் பார்ப்போம் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஏன்னா ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் இல்லை ஒருவேளை வந்து தற்காலத்தில் அது வந்து ஒரு ஒரு துக்கத்தை போலவோ இல்லை ஒரு துன்பத்தை போலவோ காணப்பட்டாலும் அது வந்து நம்ம காலம் செல்ல செல்ல ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சார் அதை எப்படி நம்மளுடைய நன்மைக்காக மாற்றினார் அப்படின்றத நிச்சயமாக ஒரு நாள் நாம் அறிந்து கொள்வோம் அப்போ கர்த்தருக்கு காத்துரு அவர் உன் இறுதித்தை ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் திடமனதாக இருக்க இருக்கணும் கருத்தருக்கு மாத்திரம் நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கென்று முன்குறித்திருக்கிற அவருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ